வேக்சினேட்டட் பப்பி வந்துட்டு 700 பிளாங்கெட் சரிங்களா ஜம்மு வீடு வாங்குவோம் அப்படின்னு வெல்கம் டு எல்டி ஃபேமிலி. இன்னைக்கு வந்து நம்ம கூப்பருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வேக்சினேட் பண்ண போகிறோம். என்னடா இவ்வளோ நாள் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து 50 டேஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் பண்ண போகிறோம். எங்கேயும் அலைய வைக்கக்கூடாது, வெளில கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லி தான் எனக்கு கொடுத்தாரு. பட் என்ன பண்ணுறது, வேறு வீட்டில் பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ அதனால் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம வேக்சினேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அழுக்காக தான் பையன். ஃபஸ்ட்டு பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து வேக்சினேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்ப குடிக்கலாமா? குளிக்கலாமா? குளிக்கலாமா? சரி அப்ப குளிக்கலாம். ஓகே வாங்க குளிக்க போலாம். கூப்பர் போமா, ஊசி போட போமா? ஊசி போட போமா? ஊசி போட போமா? முத்தா முத்தா கொடு இங்க போய். முத்தா முத்தா இங்க கூப்பர். முத்தா கொடு கூப்பர். முத்தா கொடு கூப்பர். கூப்பர் இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. முத்தா கொடு, முத்தா கொடு. ஐயா விட்டுட்டு போயிடுவோம் அப்புறம். முத்தா போம்பா, பாய். புதுசா பில்லோஸ் வாங்கிருக்கோம். அது வாங்கி இந்த பில்லோ தான், அதை வந்து இவருக்கு கொடுத்துட்டு இது வந்து மெத்த எல்லாமே இருக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு காத்து அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பில்லோ. ஸோ பில்லோ மரம் தாங்க. பேர் வந்து பிளாங்கெட் சரிங்களா. ஜம்மு வீடு வாங்குவோம் அப்படி உள்ள இந்த சைடு வைக்கணும். கூப்பர் இந்த சைடு வைக்கணும். கூப்பர் இருங்க. அப்புறம் அப்படி நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஜம்முன்னு அப்படியே உட்காந்துக்கோ, படுத்துக்கோ. அப்படி எல்லாரும் பக்கத்து தெரியும் உங்களுக்கு நல்லா. படுத்துக்கிட்டாரா? கிளம்புவோமா? வாங்க. காசு எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. போகலாம். ஒரு மணிக்கு தான் 12 மணிக்கு போறோம். காலையிலேயே நான் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். கூப்பரை கூட்டிட்டு வரோம், எங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு. வேக்சின் வேக்சின் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் டிவாமிங்கும் பண்ணுமா? ஸோ ரெண்டுமே பண்ணிட்டு நம்ம வர போறோம். சூப்பர். ஊசி போடலாமா? ஹாஸ்பிட்டல் போலாம்.
செக் பண்ணுங்க. வெயிட் செக் பண்ணுமா? நீங்கள் போய் போய் வெயிட் செக் பண்ணுறதுலாம் எடுத்துக்கோ. நல்லா நல்லா வேக்சின் ஃப்ரீயாக தான் போட்டாங்க. 900 கொடுத்து வேக்சின் போட்டிருக்கு தப்பி. பரவாயில்ல, வாங்கிட்டோம், இது பண்ணி தான் ஆகணும். ஓடு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கே கிளியராக கேட்காது, வீட்டில் போய் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும். வாங்க, நம்ம கூப்பருக்கு வந்துட்டு போயிட்டு, சரி, கூப்பருக்கு வந்துட்டு வேக்சினேட் பண்ணாச்சு, டிவார்மிங்கும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு 20 days கழித்து கரெக்டாக வர சொல்லியிருக்காங்க டிவார்மிங் பண்ணுறதுக்கு. இல்லை 21 or 26 வந்துட்டு டி வாங்கி வச்சு திரும்பி வந்துட்டு வேக்சின் செகண்ட் வேக்சின் போட்டுருக்க சொல்லியிருக்காங்க. பையன் வந்து க்யூட்டாக வந்து எந்த கத்தும் இல்லாமல் அழகாக போட்டான். கிளினிக்குள்ளே வந்துட்டு வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோலாம் எடுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம், உள்ளே வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருக்கோம். டாக்டர் வந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்லுன்னு கேட்டிங்கன்னா தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. $900
பார்த்தீங்கன்னா வேக்சினேட்டட் பப்பி வந்துட்டு 700 ஆகும், டிவார்மிங் 50 ருபீஸ், நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஃபீஸ் வந்து 150 ருபீஸ், மொத்தம் வந்து 900. இதுவரைய அவ்வளோ அமௌண்ட்டு எனக்கே ஆனதில்லை நிஜமாமே. டாக்டர்கிட்ட 900 நான் கொடுத்ததே கிடையாது, இதுவரை ஊசியே போட மாட்டேன் நான், 900 கொடுத்ததே இல்லை. ஒரு ஜார் எவ்வளோ கிலோ தெரியுமா? 780 கிராம் இருக்கு அப்படி தம்பி. 2 மாதம் ஆச்சு. சரி ஓகே, ஏதாவது வாங்கினா நம்ம வந்துட்டு எல்லாம் பண்ணி தான் ஆகணும், வழியே இல்லை. அது வாங்குறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும், வாங்கிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் மாதம் மாதம் போய் பண்ணி தான் ஆகணும். 15 நாளைக்கு ஒரு தடவை டிவார்மிங்கு, அவருக்கு தனியாக ஷாம்பு, அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஃபுட்டு, எல்லாமே தனித்தனியாக வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் நிறுத்தி ஆளில் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பை பை.